எமது நாடு இயற்கை வளங்களால் நிறைந்ததொன்றாகும். எமது நாட்டின் விவசாய நடவடிக்கைகள் மக்களின் கலாச்சாரத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளது. நாம் இலங்கையர். இலங்கையர் என்று கூறும்போது எமக்கு கலாச்சார முக்கியத்துவம் ஒன்று காணப்படுகின்றது. அதேபோல் எமது தொழில்நுட்பங்களும் வேறுபட்டதாகும். அவ்வாறானதொரு தொழில்நுட்பம் மூலமாகத்தான் இந்த விசேடமான இயந்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக எமது விவசாய திணைக்கள விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களது பணி அளப்பரியதாகும். இதற்காக எமது இளைஞர் சமுதாயத்தின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கதாகும். எமது நாட்டில் பெரும்பாலானோர் நெற்செய்கையிலிருந்து விலகிச் செல்கின்றனர். அதற்கு காரணம்தான் நிலப்பண்படுத்தலுக்காக சிறந்த இயந்திரங்கள் இன்மை. இந்த இயந்திரமானது தற்பொழுது அந்த பிரச்சினைக்கு சிறந்த தீர்வாக அமையும். ஆம், இன்று இந்த இயந்திரத்தை பற்றியே எமது நிகழ்ச்சியில் கலந்துரையாட உள்ளோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எமது நாட்டின் விவசாயத்தின் வெற்றிக்கு எமது நாட்டில் காணப்படும் வளங்கள் பாரியளவில் கை கொடுத்து வருகின்றது. எமது நாட்டில் இருந்து, அதாவது பராக்கிரமபாகு மன்னனின் ஆட்சி காலத்தில், ஏனைய நாடுகளுக்கும் நெல் ஏற்றுமதி செய்ததற்கான சான்றுகளும் காணப்படுகின்றது. அவ்வாறானதொரு சிறந்த விவசாய பின்னணியை கொண்ட நாம் தற்பொழுது பல்வேறு காரணங்களால் நெற்செய்கையில் இருந்து விலகிச் செல்லும் நிலையை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இந்த நிலைக்கு பிரதான காரணங்களாக தொழிலாளர் பற்றாக்குறை, அதிகரித்த வேலையால் கூலி என்பவற்றை குறிப்பிட முடியும். இதற்கு தீர்வாக இயந்திரங்களை செய்கை நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தினாலும் எமது நாட்டின் வயல்களில் அவற்றை பயன்படுத்துவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டது. இதன் காரணமாக பல விவசாயிகள் நெற்செய்கையை கைவிட்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாக எமது அரநாயக்க பிரதேச இளைஞர்களால் இயந்திரம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டது. ஏனைய நாடுகளில் இந்த இயந்திரம் பல்வேறு வகையில் நிர்மாணிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. எனினும் அவற்றின் அதிகரித்த விலை, அவற்றை எமது வயல்களில் பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல் என்பவற்றின் காரணமாக அவற்றின் பயன்பாடு எமது நெற்செய்கையில் வெற்றியளிக்கவில்லை. இதன் காரணமாக எமது விவசாய திணைக்களம் எமது நாட்டு வயலுக்கு பொருத்தமான போட் டிராக்டர் ஒன்றை எமது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிர்மாணித்தது. இதற்காக எமது இளைஞர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக காணப்பட்டது. நெற்செய்கையில் நாம் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினைதான் நிலப்பண்படுத்தலுக்கு பொருத்தமான இயந்திரங்கள் இன்மை. நாம் நிலப்பண்படுத்தலுக்கான சாதாரண டிராக்டர்களை எமது நாட்டின் கம்பஹா, களுத்துறை, காலி, கீகாலை போன்ற மாவட்டங்களில் காணப்படும் அதிக சேற்றுப்பாங்கான வயல்களில் பயன்படுத்த முடியாது. அதில் டிராக்டர்கள் புதையும். அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே போட் டிராக்டர் என்ற இயந்திரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கேள்விப்பட்டோம். அந்த இயந்திரம் சீனா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளிலும் காணப்பட்டது. அதில் சீனாவின் இயந்திரத்தை சென்ற வருடம் கொண்டு வந்து கண்டி மற்றும் கேகாலை மாவட்டத்தில் சில பரிசீலனைகளை மேற்கொண்டோம். நாம் அந்த இயந்திரத்தை பயன்படுத்தும் போது மாவனெல்ல பிரதேசத்தைச் சேர்ந்த தொழில்நுட்பவியலாளர் ஒருவர் இதை ஏன் எமது நாட்டில் தயாரிக்க முடியாது என கேட்டார். நாம் அவருடன் இணைந்து இந்த போட் டிராக்டரை செய்ய வேண்டிய உதவிகளை வழங்கினோம். அவர் அந்த இயந்திரம் தொடர்பான தொழில்நுட்பங்களையும் தெரிந்து கொண்டு அந்த இயந்திரத்தை தயாரிக்க வேண்டிய பொருட்களையும் சேகரித்து இயந்திரத்தை தயாரித்தார். எமக்கும் அதையிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அதற்கு காரணம்தான் நாம் சீனாவிலிருந்து கொண்டு வந்த அந்த இயந்திரத்தின் விலை 20 லட்சம் ரூபாய் வரை காணப்பட்டது. எனினும் இந்த இயந்திரத்தை இங்கு தயாரிக்க 10 லட்சத்திற்கும் குறைவான தொகையே செலவானது. ஆகவே எமது நாட்டு விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் இதை எமது நாட்டிலேயே தயாரித்துக் கொள்ள முடியும். எம் நாட்டவர் முயற்சித்தால் முடியாதது எதுவும் இல்லை என்பதற்கு இந்த இயந்திரம் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது. உண்மையில் இந்த இயந்திரத்தை சாதாரண வயல்களிலும் அதிக சேறு கொண்ட வயல்களிலும் இலகுவாக பயன்படுத்த முடியும்.
குறைந்த செலவில் இந்த இயந்திரம் எமது நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதென்பது பாராட்டப்பட வேண்டிய விடயம் ஒன்றாகும். நான் இடையில் கைவிட்டு செல்லப்பட்ட பல வயல்களை கண்டுள்ளேன். அவர் கைவிட்டு செல்ல காரணம்தான் நிலத்தை பண்படுத்துவதில் காணப்படும் சிக்கல். மக்கள் மண்வெட்டியை கொண்டுதான் அதிக காலத்தை செலவழித்து வயல் நிலத்தை பயன்படுத்துவதையும் நான் கண்டுள்ளேன். அப்போதுதான் ஒரு நாள் நான் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இயந்திரம் ஒன்றை கண்டேன். நான் அதை எமது நாட்டிலேயே தயாரிக்க எண்ணினேன். உண்மையில் அந்த இயந்திரம் மூலம் அதிக களித்தன்மை கொண்ட வயல்களையும் பண்படுத்தக்கூடியவாறே தயாரிக்க எண்ணினேன். நான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் செலவிலும் பார்க்க குறைந்த செலவில் தயாரிக்கவே எதிர்பார்த்தேன். உண்மையில் இறக்குமதி செய்வதிலும் பார்க்க குறைந்த செலவில் இந்த இயந்திரத்தை எம்மால் தயாரிக்க முடிந்தது. எமக்கு இந்த தயாரிப்பிற்காக அரச அல்லது தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு கிடைத்தால் இந்த இயந்திரத்தை வணிக ரீதியாக உற்பத்தி செய்யலாம். உண்மையில் எமக்கு அவ்வாறு செய்ய முடிந்தால் அது எமது நாட்டு விவசாயிகளுக்கு பாரியதொரு சக்தியாக அமையும். இந்த இயந்திரத்தை உருவாக்குவதில் விவசாய திணைக்களத்தின் பிரசாத் சார் மற்றும் குணரத்ன சார் அவர்களின் வழிகாட்டல் எனக்கு பாரிய பலமாக அமைந்தது. விவசாய திணைக்களம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி புதிய இயந்திரங்களை உற்பத்தி செய்யும் முயற்சிகளில் எந்நேரமும் ஈடுபட்டு வருகின்றது. இதன் மூலம் கைவிடப்பட்டு செல்லும் விவசாய நிலங்களை மீண்டும் விவசாயத்தில் இணைத்துக் கொள்வதே எமது நோக்கமாகும். என்ஜின் 22 ஹோஸ் பவர் கொண்ட டீசல் என்ஜின் ஒன்றாகும். இந்த இயந்திரம் பற்றி பார்க்க போனால் இதில் சாதாரண டிராக்டர்களைப் போலல்லாது எதிர் திசையில் இந்த என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. அதாவது டிராக்டர் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் பொருத்தப்பட்டுள்ளது. அத்தோடு சில்லு சுழல்வதை மேலும் அதிகரிக்க கியர் பாக்ஸ் ஒன்றும் பொருத்தப்பட்டுள்ளது. உண்மையில் இது மிகவும் வேகமாக தொழிற்படக்கூடிய இயந்திரம் ஒன்றாகும். இதன் மூலம் இலகுவாக நெல் வயல்களை பண்படுத்தி கொள்ள முடியும். அத்தோடு இதில் லிவர் மற்றும் பெல்ட்டும் காணப்படுகிறது. இதை இலகுவாக திருப்பி இயக்க முடியும். அத்தோடு போட்டொன்றின் அமைப்பிலேயே இந்த இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டின் இளைஞர்களை இணைத்துக் கொண்டு எம் விவசாய திணைக்களம் எமது விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து வருகின்றது என்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான விடயம் ஒன்றாகும். தற்பொழுது எமது நாட்டில் இளைஞர்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது குறைவடைந்தே செல்கின்றது. பெரும்பாலும் வயதானவர்களே விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனால் இந்த விவசாய நடவடிக்கைகளை இயந்திரமயமாக்குவது மிகவும் முக்கியமாகும். அதனால் காலத்திற்கு ஏற்ற வகையில் எமது விவசாய திணைக்களம் எமது விவசாயிகளுக்கு பல விவசாய இயந்திரங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் நாம் எதிர்பார்ப்பது கைவிடப்பட்டு செல்லப்பட்ட விவசாய நிலங்களை மீண்டும் விவசாயில் இணைத்துக் கொள்வதே எமது பாரிய எதிர்பார்ப்பாகும். அந்த எதிர்பார்ப்புடனேயே இந்த போட் டிராக்டரையும் நாம் எமது விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். இன்று அதில் காணப்பட்ட குறைபாடுகள் பல நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது. இதை எமது விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி அதை எமது விவசாயிகளிடையே பிரபலப்படுத்தவே நாம் எதிர்பார்க்கின்றோம். இது எமது விவசாயிகளுக்கு நிலப்பண்படுத்தலில் மிகவும் பயனுள்ள இயந்திரமாக அமையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். எம்மால் உருவாக்கப்பட்ட இந்த இயந்திரமானது விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதொன்றாக அமைந்து எம்மவரின் விவசாய நடவடிக்கைகளை இலகுவாக்கும் என்பது எமக்கு மிகவும் மகிழ்ச்சியான விடயம் ஒன்றாகும்.
இன்றைய தினம் நாம் உங்களுக்கு இந்த போட் டிராக்டர் பற்றிய தகவல்களையே வழங்கியிருந்தோம். இந்த போட் டிராக்டரை கொள்வனவு செய்ய அல்லது இது பற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள திரையில் தெரியும் முகவரியை தொடர்பு கொள்ள முடியும். அது மாத்திரமன்றி திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கத்திற்கும் அழைப்புகளை ஏற்படுத்த முடியும். மீண்டும் இது போன்ற புதிய பயனுள்ள தகவலுடன் உங்களை எதிர்வரும் வாரங்களிலும் சந்திக்கின்றோம். வரும் வாரம் சிறப்பானதாக அமைய எமது வாழ்த்துக்கள்.